ஹலோ, வணக்கம் மக்களே. நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த இடம் தாங்க தையூர் மினி வாட்டர் ஃபால்ஸ். கூகுள்லேயே நீங்கள் தையூர் மினி வாட்டர் ஃபால்ஸ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மேப்போட லொக்கேஷன் உங்களுக்கு காமிச்சிரும். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா கேளம்பாக்கம் என்ற பகுதியில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இது நீர்வீழ்ச்சி இல்லைங்க, இது ஒரு ஏரி தான், தையூர் ஏரி சொல்லுவாங்க. இந்த இடத்துல எப்போவுமே தண்ணி வரும்னு சொல்ல முடியாது, குறிப்பிட்ட சீசன் தாங்க. அதுவும் நம்ம மழைக்காலங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, நவம்பர் டிசம்பர் அந்த மந்தில் மட்டும்தான் இங்கே தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் எப்போல்லாம் நம்மளுக்கு மழை பெய்யுதோ அதுக்கு அடுத்த நாளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ என்னோடய சஜஷன், மேக்ஸிமம் இப்போ அந்த மழை காலங்கள் ஒரு நல்ல மழை பெஞ்சதுன்னா ஒரு 3 நாளுக்குள்ளே போயிட்டு அந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இங்கே நீர்வீழ்ச்சி மாதிரி தண்ணி அங்கேருந்து ஏரிலிருந்து இங்கே ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் அங்கே போய் என்ஜாய் பண்ணலாம். இங்கே வந்து கீழே வந்து தண்ணி ஊற்றுற இடமும் இருக்குது. இதோ வந்து மேலே ஒரு படிக்கட்டு கொடுத்துருக்காங்க, படிக்கட்டு மூலிமா மேலே போனீங்கன்னா அந்த ஏரியோட பேஸுக்கு நம்ம போகிற மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா முட்டி அளவு தண்ணி தான் இருக்கும், அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கேருந்து தான் இப்போ தண்ணி கீழே கொட்டிகிட்ருக்கு. ஸோ இங்கே தான் வந்து குழந்தைங்க ஃபேமிலி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆகிடுச்சிங்க. இந்த இடம் இன்ஸ்டாலெலாம் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு, தையூர் வாட்டர் ஃபால்ஸு அப்படின்ட்டு. ஒரு 3 வருஷம் முன்னெல்லாம் இந்த இடம் எங்கே இருக்குன்னு இந்த சென்னை மக்களுக்கு தெரியாது. இப்போது தலைக்கோணான்னு சொல்கிறோங்க பார்த்தீங்களா, அந்த ஃபால்ஸ்லாம் இப்போ போகிறதோட நம்ம சென்னை பீப்புள் ஃபேமிலியோட ஒரு ஜஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த தையூர் மினி வாட்டர் ஃபால்ஸை வந்து அடைஞ்சிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த தண்ணி தான் தையூர் லேக்கிலிருந்து ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு கீழே கொட்டிகிட்ருக்கு. அதாவது இந்த பேஸ்மெண்ட்டுக்கும் அந்த லேக்குக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 feet இருக்குங்க. ஸோ இங்கேருந்து தான் நமக்கு தண்ணி கீழே கொட்டும் போது நமக்கு அருவி மாதிரி ஃபீல் ஆகிட்டு நம்ம அந்த இடத்த என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். உண்மையாகவே இந்த இடம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்கள் தடா அப்படி போயிட்டு பிளான் பண்ணுறதோட ஒரு உங்கள் நியர்பை பிளேஸில் ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணிங்கன்னா இங்கே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம் உங்கள் ஃபேமிலி கூட. ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க இங்கே பாருங்கள் எப்படி அழகாக மீன் பிடிச்சிட்ருக்காங்க ஃபேமிலியோடு வந்துட்டு. இந்த மாதிரி வந்து தடாவில் கூட போகிறதுக்கு சேஃபான பிளேஸ்னு சொல்ல முடியாதுங்க. அங்கே பேஸ்மெண்ட் வரைக்கும் தான் ஒரு பூல் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தடாலேருந்து மேலே போகணும், ஃபால்ஸுக்கு போகணுன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் அதாவது வயசானவங்களாம் கூட்டிகிட்டு போக முடியாது, சேஃப் இல்லை. ஆனால் இங்கே நீங்கள் தைரியமாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை கூட்டிகிட்டு வரலாம். மேக்ஸிமம் முட்டி அளவு தான் தண்ணி போயிட்டுருக்கு. ஸோ ஏரியில் குளித்து முடிச்சவங்களாம் இந்த ஸ்டெப் வழியே தான் மேலே போயிட்டு கீழே அந்த நீர்வீழ்ச்சி மாதிரி இடத்துக்கு போய் சேர முடியும். இப்போ இவங்களாம் குளிச்சுட்டு திருப்பியும் மேலே போயிட்டுருக்காங்க. மக்களே, இப்போ நாம் கீழே வந்துட்டோங்க. கீழேருந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிக்கிற முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். தண்ணி எவ்வளோ அழகாக ஃப்ளோ ஆகிட்டுருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் நம்ம ஆள் ஒரே குஷி தான். ஸோ இந்த மழைக்காலங்களில் எங்கே வெளியே போக முடியலன்னு ஃபீல் பண்ணுற மக்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, கண்டிப்பாக இந்த தையூர் மினி வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். பாய். ஓ, குரலி வித்தையா?